Hello all, Vinod here from Endurance Engineering Academy. So, the happy news, TRB oda approximate dates announce pannirukanga. அதாவது செப்டம்பர்ல இருந்து நவம்பர் செப்டம்பர் 2021 டு நவம்பர் 2021ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்க மாதிரி ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த நியூஸ் வந்து மார்னிங்கே வந்து ஒரு லெட்டர் பேட் ஃபார்ம்ல, லெட்டர் ஃப்ரம் சம் பர்சன் டு சம் அதர் பர்சன், எ ப்ராப்பர் அ ஜென்யூன் ஃபார்ம். ஓகே, ஸோ அந்த லெட்டர் ஃபார்மை நான் டிஸ்பிளே பண்ணுறேன் இங்கே போர்டில், ஜஸ்ட் இஃப் யூ வாண்ட் ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஓகே, ஸோ இட் சீம்ஸ் டு பி ஜென்யூன். அதை நான் பார்க்கும்போது அது ஜென்யூனாக தான் இருந்தது. ஸோ அதனால தான் நான் அந்த நியூஸை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி ஃபியூ ஆஃப் யூ ஆல்ரெடி அந்த ஏதாவது ஒரு வாட் இஸ் தட் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ரைட்? பட் நான் இன்டர்ன் நான் திரும்ப ஏன் அந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி ஐ திங்க் மார்ச் ஏப்ரல்லாம் வந்து ரெகுலர் கால்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி, சார் எக்ஸாம் எப்போ வரும், எக்ஸாம் எப்போ வரும், எக்ஸாம் எப்போ வரும், நிறைய கால்ஸ் வரும். இப்போ எக்ஸாம் எப்போ வரும்னு அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் ப்ரிப்பரேஷனை டிலே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, தென் யூ நோ, ஓகே, யாரை ப்ளேம் பண்ணணும், யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ அதை நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணும், ஷார்ட்டாக ரிமைண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் இந்த ஷார்ட் வீடியோ. ஓகே, ஸோ எக்ஸாம் செப்டம்பர்லேருந்து நவம்பர் அப்ராக்சிமேட்டாக டென்டேட்டிவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த ரேஞ்சில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, பிகாஸ் த சோர்ஸ் சீம்ஸ் டு பி ஜென்யூன். அது இல்லாமல் நியூஸ்லேயும் வந்து இட் கேம். ஓகே, ஸோ நீங்கள் நியூஸ் சேனல்லையும் அது வந்துடுச்சு, சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? So, fine. So, இது இல்லாமல் உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு எயிட் பண்ணுறதுக்கு டிஆர்பி டெஸ்ட் சீரீஸ் நம்ம மார்ச் ஏப்ரல்லே லான்ச் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ நோஸ். ஓகே, அதில் ஒரு குட் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது ஆல்ரெடி. ஸோ ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், மார்ச் ஏப்ரலில் ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் ஸ்டார்ட் ரைட்டிங் த டெஸ்ட் அகெயின். ஓகே, ஸோ டெஸ்ட்டு திரும்ப எழுத ஆரம்பிங்க. சப்ஜெக்ட் டெஸ்ட் அண்ட் சப்ஜெக்ட், சில சப்ஜெக்ட்ஸ் வந்து பிரித்து ப்ரொடக்ஷன்லாம் வந்து பிரித்து டாபிக் வைஸ் கொடுத்துருப்போம். அண்ட் கம்மிங் டு மாக் டெஸ்ட், மொத்தம் 10 மாக் டெஸ்ட். அந்த 10 மாக் டெஸ்ட்டில் 8 மாக் டெஸ்ட் ஆல்ரெடி லைவ், நீங்கள் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 மாக் டெஸ்ட் வந்து நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஹோல்ட் பண்ணி வச்சதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, வந்து ஒன்ஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க, அவர் ஒன்ஸ் வந்து ஏதாவது கன்ஃபர்மேஷன் வந்தது, அந்த டைமில் நம்ம விட்டோம் அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ நான் இப்போ சொல்கிறது என்ன அப்படின்னா, டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி 30 days, ஓகே, பிஃபோர் த டே, பிஃபோர் தட் டேட் கரெக்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணா. இப்போதைக்கு செப்டம்பர் டு நவம்பர், ஸோ மோஸ்ட்லி இது நீங்கள் வந்து ஆகஸ்ட்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, செப்டம்பர் டு நவம்பர் அப்ராக்சிமேட் டேட் கொடுத்துட்டாங்கன்னா 30 days பிஃபோர் தட் டேட் எக்ஸாம், சாரி பிஃபோர் த எக்ஸாம், டிஆர்பி எக்ஸாம் மாக் டெஸ்ட் 9 வந்து லைவில் வந்துடும். அண்ட் எக்ஸாக்ட்லி 14 days ஆர் 14 to 20 days வந்து மாக் டெஸ்ட் 10, அந்த ஃபைனல் மாக் டெஸ்ட்டும் வந்து லைவில் வந்துடும். ஓகே, ஸோ அதாவது எக்ஸாமுக்கு 14 days முன்னாடி நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரியும், 30 days முன்னாடி ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரியும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே நீங்கள் எப்போ வேணாலும் எழுதலாம். அது வந்து ஆல்ரெடி ஏப்ரல் மார்ச்லேயே நம்ம லைவ் பண்ணியாச்சு, இட் இஸ் ஆல்ரெடி லைவ். நீங்கள் எப்போ வேணாலும் எழுதலாம் அன்டில் டிஆர்பி எக்ஸாம். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்களுக்கு யூ வில் ஹாவ் த ஆக்சஸ், லாகின் ஐடி, மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஜஸ்ட் போயிட்டு டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க, ப்ரௌசரில் எழுதுங்க, தட் இஸ் மை சஜஷன். ஆப் இருக்குது, அக்செப்டட், நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப், ஐஓஎஸ் ஆப் ரெண்டுமே இருக்குது. பட் ஆப்பும், ஆண்ட்ராய்ட் ஆப் அண்ட் ஐஓஎஸ் ஆப்பை வந்து ட்ரை டு யூஸ் இட் ஃபார் ரீவிசிட்டிங் த க்வெஷ்சன்ஸ், திரும்பவும் அந்த க்வெஷ்சன்ஸை விசிட் பண்ணுறதுக்கு, திரும்பவும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம் ஆர் மோசிலாவில் லேப்டாப்பில், ஓகே, லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் மவுஸ் யூஸ் பண்ணி, பிகாஸ் அந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு ஃபைனல், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே என்விரான்மெண்ட் தான் ஃபைனல்லையும் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு டூ, த சேம் திங் யூ ஆர் கோயிங் டு டூ இட் இன் த ஃபைனல் எக்ஸாம் ஆல்சோ. ஸோ ஐ ஆம் சஜஸ்டிங் யூ டு ரைட் த டெஸ்ட் இன் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப், யூஸ் மவுஸ். ஓகே, ரைட், ஸோ தட் இஸ் ஒன் திங். ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க நம்ம வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். டிஆர்பி மெக்கானிக்கலுக்கான டெஸ்ட் சீரீஸ் இது. டிஆர்பி மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம எந்த டெஸ்ட் சீரீஸும் ஆஸ் ஆஃப் நவ் எதுவுமே பண்ணல, பிகாஸ் வி ஆர் short of sources. Okay, and TNEB AE oda mechanical test series um irukku, adhu na description la porren. And TNEB AE ECE oda test series irukku, adhu na description la porren. TRB ECE oda test series illa, TRB ku mechanical test series mattum dhaan irukku. Interested ah irukavanga check panni paathukonga, right? So final ah reminder enna appadina, டேட் கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறமாவும் நீங்கள் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணல, இதுக்கப்புறமாவும் உங்களால் ஒழுங்காக டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா, தென் மிஸ்டேக் இஸ் கோயிங் டு பி இன் யுவர் செல்ஃப் ஓன்லி. ஸோ யூ ஆர் த பர்சன் ஹூம் யூ ஹாவ் டு பிளேம். ஓகே, ஸோ உங்களை நீங்கள் பிளேம் பண்ணிக்கிறது தவிர வேறு சாய்ஸ் இல்லை. சிஸ்டமையோ மற்ற யாரையோ, எஜுகேஷன் சிஸ்டமையோ, என்ஜினியரிங்கையோ பிளேம் பண்ணுறதுல யூஸ் இல்லை. சரி, என்ஜினியரிங்கை பிளேம் பண்ணுறதுல யூஸே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா என்ஜினியரிங் அப்படின்றது வந்து இட்ஸ்
இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ரைட். அதை தப்பாக சொல்லி கொடுக்கறது அப்படின்றது நான் அக்செப்டட். ஓகே, அந்த சிஸ்டமில் நம்ம படிக்கிற சிஸ்டமில் இன்ஜினியரிங்கை தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் நானும் அதே சிஸ்டம்லேருந்து தான் வந்தேன். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு அது மூலமாக தான் என்னால் ஐஐடி என்டர் ஆக முடிஞ்சது. ஸோ வர வழி இல்லை, வி ஹாவ் டு ஸ்ட்ரகிள் அண்ட் வி ஹாவ் டு கோ த்ரூ இட். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை குறை சொல்கிறதுக்கு பதிலாக நம்மளோட ஸ்ட்ரகிளை ஒழுங்காக பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி லைக், இந்த டைமில் நம்ம ஒழுங்காக ஸ்ட்ரகிள் பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம், அதாவது ஒரு ப்ராப்பர் கவர்மெண்ட் ஜாப் ஆர் வாட் எவர் நீங்கள் ஐஐடி பிளான் பண்ணியிருந்தாலும், ஸோ டிஆர்பி ஆஸ்பிரண்ட்டாக இல்லை அப்படின்னா சொல்கிறேன், கேட்டுக்கு பிளான் கேட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஐஐடிக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, வாட் எவர் ஸ்ட்ரகிள் பண்ணால் தான் கிடைக்கும் ரைட். ஸோ ஸ்டார்ட் டூயிங் இட். ஓகே.